வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மார்ட்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அடமானம் என்று தமிழில் சொல்லுவோம். பொதுவாக அசையா சொத்துக்களுடைய அடமானத்தை நம்ம மார்ட்கேஜ் என்று சொல்கிறோம். அசையும் சொத்துக்களை, வண்டி வாகனம் போன்ற அசையும் சொத்துக்களை உடைய அடமானத்தை ஹைப்போதிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சொத்துரிமை மாற்ற சட்டத்தில் அசையா சொத்துக்கள், அதாவது வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்களை அடமானம், அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே அடமானம் என்றால் என்னன்று நன்றாக தெரிந்திருக்கும். ஒரு இடம் நாம் ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஈடாக நம்முடைய சொத்தை அவருக்கு, சொத்து பத்திரத்தை அவருக்கு கொடுத்து ஒரு அடமான பத்திரம் எழுதி கொள்கிறோம். அதுதான் அடமானம். அதாவது கடனுக்கு ஈடாக நமது அசையா சொத்தில், ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்தில் உள்ள நமது உரிமையை அவருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரத்துக்கு தான் அடமான பத்திரம் என்று பெயர். இந்த அடமானத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சொத்துரிமை மாற்ற பற்றிய சட்டத்தில் பிரிவு 58A செக்ஷன் 58A சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ட்கேஜை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்பெசிஃபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் செக்யூரிங் ரீபேமெண்ட் ஆர் எக்ஸிஸ்டிங் ஆர் ஃபியூச்சர் டெட் ஆர் மானிட்ரி லைபிலிட்டி. அதாவது நம்ம ஒருவருக்கு ஏற்கனவே பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலோ, அது கடனாகவோ வேறு வழியிலோ பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலோ அல்லது வருங்காலத்தில் ஒரு கொடுக்க வேண்டியிருந்தாலோ, அதற்கு ஈடாக ஒரு குறிப்பிட்ட சொத்தில் உள்ள உரிமையை அவருக்கு கொடுப்பது தான் மார்ட்கேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கு, அடமானம் என்று பெயர். இதுதான் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய டெஃபினிஷன். இப்போ இந்த மார்ட்கேஜில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, அடமானம் வைப்பவர், அடமானம் தன்னுடைய சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்குறவருக்கு பேர் மார்ட்கேஜார் என்று பெயர். அவருக்கு பணம் கொடுத்து அந்த சொத்தை எழுதி வாங்குபவருக்கு பேர் மார்ட்கேஜி என்று பெயர். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ரிடம்ஷன் என்று சொல்லக்கூடிய ரைட் ஆஃப் ரிடம்ஷன், அடமானம் வைத்த சொத்தை மீட்கக்கூடிய உரிமை, அதுக்கு பேர் தான் ரிடம்ஷன், ரைட் ஆஃப் ரிடம்ஷன் என்று பெயர். அப்போ அந்த சொத்தை அடமானம் வைத்தவருக்கு அதை மீட்டுக்கொள்ள, அந்த பணத்தை திரும்ப செலுத்திவிட்டு அந்த சொத்தை மீட்டுக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ரைட் ஆஃப் ரிடம்ஷன். இன்னொரு வார்த்தை அடமானத்தில் சொல்லுவாங்க ஃபோர் க்ளோஷர், அதாவது அந்த அடமானம் வைத்த சொத்தை மீட்கும் உரிமையை ஒருவர் எப்போது இழக்கிறாரோ அதுக்கு பேர் தான் ஃபோர் க்ளோஷர் என்று பெயர். இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அடமானத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடமானம் என்று சொல்லும்போது அது தனி நபர்கிட்டையும் நம்முடைய சொத்தை வைத்து நம்ம பணம் வாங்கலாம், இல்லை வங்கிகளில் பல்வேறு கடன், வீட்டு கடன் போன்ற கடனுக்காக, இல்லை மார்ட்கேஜ் லோன்னே இருக்குது, அந்த மாதிரி கடனுக்கு நம்முடைய சொத்தை அடமானம் வைத்து நம்ம கடன் வாங்குகிறோம். இதை பற்றிலாம் விரிவாக பார்க்கலாம். இதே இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் 6 வகையான அடமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல 6 வகையும் சொல்லிடுறேன். சிம்பிள் மார்ட்கேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சாதாரணமான மார்ட்கேஜ், அடுத்தது மார்ட்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் ரெண்டாவது, மூன்றாவது யூஸுஃப்ரக்டரி மார்ட்கேஜ், நாலாவது இங்கிலீஷ் மார்ட்கேஜ், ஐந்தாவது மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், ஆறாவது அனாமலஸ் மார்ட்கேஜ். இப்போ சிம்பிள் மார்ட்கேஜ்னால் சாதாரணமான அடமானம், அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஒரு பணம் தேவைப்படுகிறது, என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுது, அப்போ அந்த சொத்தை ஒருவரிடம் கொடுத்து ஒரு அடமான பத்திரம் எழுதி நான் பணம் வாங்கி கொள்கிறேன். இதில் வந்து சொத்துடைய பொசஷனை, அனுபவத்தை, சொத்தை கொடுக்க மாட்டேன், சொத்துடைய பத்திரத்தை மட்டும் கொடுத்து ஒரு அடமான பத்திரம் எழுதி வாங்கிக்குவேன். இது சிம்பிளான மார்ட்கேஜ், சொத்து என்னிடமே தான் இருக்கும், நான் கடன் வாங்குவேன், ஆனால் அதுக்கு ஈடாக அவருக்கு ஒரு அடமான பத்திரம் எழுதி கொடுப்பேன். அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்டிருக்கோம், ஒரு எவ்வளவு அசல் என்று தொகை என்று குறிப்பிட்டிருக்கோம், வட்டி எவ்வளோன்னு குறிப்பிட்டிருக்கோம். அந்த குறிப்பிட்ட காலம் முடிவடைவதற்குள் நான் அந்த அசலையும் வட்டியையும் சேர்த்து செலுத்தி அந்த அடமானத்தை நான் மீட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் சிம்பிள் மார்ட்கேஜ் என்று சொல்லக்கூடிய அடமானம். இது நடைமுறையில் இதுதான் அதிகமாக இருக்குது. கடன் கொடுக்குறவங்க வாங்குறவங்களாம் இந்த சிம்பிள் மார்ட்கேஜ் தான் எழுதிக்குவாங்க, பத்திரம், அடமான பத்திரம். அதுக்கடுத்து மார்ட்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் என்று ஒன்று இருக்குது. இது என்ன, இந்த மார்ட்கேஜில், இந்த அடமானத்தில் என்னென்னா,
இந்த தேதியில் நான் வாங்கின இந்த பணத்தை வட்டி முதலுமாக நான் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் இந்த சொத்தை நான் உங்களுக்கு கிரயம் செய்து கொடுத்து விடுகிறேன், இது கிரயமாகிவிடும் என்று சொல்லி எழுதுறது அது மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல் என்று சொல்லுவாங்க. மூணாவது யூசுஃப்ருக்ட்ரி மார்ட்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மார்ட்கேஜில் யூசுஃப்ருக்ட்ரி மார்ட்கேஜில் சொத்தை நான் அவர் கடன் கொடுப்பவருக்கு சொத்துடைய பொசஷனே நான் கொடுத்துருவேன். இந்த வட்டி நான் கொடுக்கணும் இல்லையா, அந்த வட்டிக்கு ஈடாக அவர் வந்து அந்த சொத்தை அனுபவித்துக் கொள்வார் வாடகையில். இப்போ ஒரு வீடுனா நான் என்னுடைய வீட்டை அவருக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு பணம் வாங்கிக்குவேன், அவர் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த வாடகைக்கு பதிலாக இந்த வட்டி சரியாயிடும். இந்த வட்டிக்கு பதிலாக அவர் அந்த வாடகை தராமல் அதுக்கு அது சரியாயிடும். விவசாய நிலமாக இருந்ததுன்னா தோப்பாக இருந்ததுன்னா அதுக்குள்ள வரக்கூடிய அந்த வருவாய் விவசாய வருமானம் அதெல்லாம் அவரே எடுத்துக்குவார். இல்லை விவசாயம் இல்லை வேறு எந்த சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்துடைய அனுபவத்தை கடன் கொடுப்பவர் எடுத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய வருமானங்களையும் அவர் அடைந்து கொண்டிருப்பார். ஒரு அதுலேயும் ஒரு காலக்கெடு போட்டிருப்பாங்க. அந்த காலக்கெடு முடிஞ்சோடனே சொத்துக்கு உரிமையாளர் அந்த இப்போ கடன் வாங்கினவர் அவர் அந்த கடனை திருப்பி செலுத்திட்டு அந்த சொத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும். இதில் என்னென்னா வட்டி இருக்காது, வட்டிக்கு பதிலாக தான் அதில் வரக்கூடிய வருமானங்களை அவர் எடுத்துக்கிறார். இதுக்கு பேர் யூசுஃப்ருக்ட்ரி மார்ட்கேஜ் என்று சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக நம்ம எங்கள் பாண்டிச்சேரி இந்த மற்ற தமிழகத்தில் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லாம் போக்கியம் என்று சொல்லுவாங்க, வீடு போக்கியத்துக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் ஒத்தின்னு சொல்கிறாங்க, பெந்தகம்னு ஒரு சில ஊரில் சொல்கிறாங்க. அது ஊருக்கு ஊர் மாறுபடுது இந்த டெர்மினாலஜி. இது எல்லாமே இது இந்த ஒரு வகையான இந்த யூசுஃப்ருக்ட்ரி மார்ட்கேஜ் என்ற ஒரு வகையை சேர்ந்தது தான். அதுக்கடுத்து இங்கிலீஷ் மார்ட்கேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க. இங்கிலீஷ் மார்ட்கேஜ்னால் ஒரு சொத்தை அடமானம் வைத்து ஒருவர் கடன் வாங்குறாரு, அப்போ அதில் உள்ள அந்த சொத்தையே அவருக்கு கடன் கொடுத்தவருக்கு எழுதி கொடுத்துருவார். அந்த கடன் பெற்றவர் மீண்டும் வட்டி முதலுமா சேர்ந்து கொடுக்கும்போது மீண்டும் அவருக்கு அந்த சொத்து எழுதி கொடுக்கப்படும். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ் மார்ட்கேஜ் என்று சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் என்று சொல்கிறாங்க. இதை ஈக்குவிட்டபிள் மார்ட்கேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடன் வாங்கும்போது தன்னுடைய சொத்து பத்திரங்களெல்லாம் அசல் பத்திரங்களெல்லாம் ஒரு அந்த மார்ட்கேஜ் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒருத்தர்கிட்ட கொடுத்து கடன் பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவிட்டபிள் மார்ட்கேஜ் என்று சொல்கிறாங்க. இதில் இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போ பேங்க்கில் இந்த லோன் வாங்கினவங்களுக்குலாம் தெரியும், ஹவுசிங் லோன் வாங்கினவங்களுக்குலாம் தெரியும். இந்த மெமராண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்னு ஒன்று எழுதி இந்த சொத்து பத்திரங்கள்லாம் கொடுத்து அதுக்கு ஈடாக கடன் கொடுப்பாங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா அனாமலஸ் மார்ட்கேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மேற்சொன்ன இந்த மார்ட்கேஜ் வகையெல்லாம் இல்லாமல் இது ரெண்டும் கலந்து இருக்கும். சில இதில் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மார்ட்கேஜ் சேர்ந்துருக்கும், அதெல்லாம் அனாமலஸ் மார்ட்கேஜ்னு சொல்கிறாங்க. இது இப்போ இந்த ஆறு வகையான மார்ட்கேஜ்ன்றது நான் சட்டத்தில் இருக்கிறது சொல் அடமானம். நடைமுறையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிம்பிள் மார்ட்கேஜ் இருக்கும், சாதாரணமான அடமான பத்திரம் கடனுக்கு ஈடாக அடமானம் போடுவாங்க அது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெமராண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டு, அந்த பத்திரங்களை வாங்கி வைத்துக்கொண்டு லோன் கொடுப்பது போன்ற நடைமுறை இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தா இந்த யூசுஃப்ருக்ட்ரி மார்ட்கேஜ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, போக்கியம் ஒத்தி பெந்தகம் இதெல்லாம் சொல்கிறது இந்த யூசுஃப்ருக்ட்ரி மார்ட்கேஜ் வகையை சேர்ந்தது. பெரும்பாலும் இந்த இங்கிலீஷ் மார்ட்கேஜ், அனாமலஸ் மார்ட்கேஜ், அப்புறம் வந்து இந்த கண்டிஷனல் சேல் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நம்ம நடைமுறையில் பார்ப்பது அரிது. இதுதான் மார்ட்கேஜ் அடமானத்துடைய வகைகள். இப்போது அதுக்கு அடுத்தது இப்போது ஒரு சொத்தை ஒருவர் அடமானம் வச்சிட்டார், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் போட்டாங்க 2 வருஷத்தில் பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ட்டு. அப்போது அந்த கடன் வாங்கினவர் அசலும் வட்டியும் முதலுமாக கொண்டு போய் அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ மீண்டும் என் சொத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன செய்வார், ரிசிப்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் மார்ட்கேஜ்னு ஒன்றையும் எழுதி தருவாங்க. வழக்கமாக ரசீது மார்ட்கேஜ் அடமான பைசல் ரசீதுன்னு சொல்லுவாங்க, இல்லை அடமானத்தை ரத்து செய்து அவர் கொடுக்கணும். அப்போ முதல்ல பதிகிற பத்திரம் அடமான பத்திரம், அதுக்கடுத்து பதிகிற பத்திரம் ஆர்டிடிஎம்னு சொல்லுவாங்க, ரிசிப்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் மார்ட்கேஜ் அடமான பைசல் ரசீது. இது ஊருக்கு ஊர் கொஞ்சம் இந்த டெர்மினாலஜிலாம் மாறுபடலாம். நான் சொல்கிறது இங்கே எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறது ஆக விஷயம் இதுதான். அப்போது அவர் அந்த கடன் வாங்கினவர் கடனை வட்டி முதலுமாக செலுத்த போய் என் சொத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க நான் கடனை கொடுத்துட்றேன்னு கேட்கும்போது ரெண்டு அந்த பீரியட் போட்டிருப்பாங்களா, அந்த பீரியட் முடிஞ்சு அவர் கேட்கும்போது
அந்த கடன் கொடுத்தவர் அந்த மார்ட்கேஜ் சொத்து அடமான சொத்தை வச்சிருக்கிறவர் அவர் எழுதி கொடுத்துடணும், ரிசிப்ட் எழுதி கொடு. ஆனால் அவர் மறுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடன் தொகையை வாங்கிக்க மாட்டுறாரு, கொடுத்த தொகையை வாங்க மாட்டுறாரு, எழுதியும் கொடுக்க மாட்டுறாருன்னா அப்போ அந்த கடன் வாங்கினார் இல்லையா சொத்தின் உரிமையில் அவருக்கு என்ன செய்ய முடியும் அவருன்னா அவர் நீதிமன்றத்துக்கு போய் சூட் ஃபார் ரெடம்ஷன் என்று போடலாம். அதாவது அடமான சொத்தை மீட்க கோரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு பேர் சூட் ஃபார் ரிடம்ஷன். இது வந்து கடன் வாங்கியவர் கடனை கொடுக்க தயாராக இருக்கிறார், ஆனால் அவர் கடன் கொடுத்தவர் அதை திரும்ப பெற்றுக்கொண்டு சொத்தை எழுதி கொடுக்க மறுக்கிறார். அந்த சூழ்நிலையில் சூட் ஃபார் ரிடம்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அடமான சொத்தை மீட்பதற்காக அந்த சொத்துக்கு உரிமையாளர் வழக்கு போடலாம். இன்னொரு வகையான வழக்கு என்னென்னா, அவர் அந்த கடன் கொடுத்தார் இல்லையா அவருக்கு பணத்தை கொடுக்க வந்து சேரலை, கடன் வாங்கினவர் அடமானம் வச்சு கடன் வாங்கினவர் வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல, என்ன செய்வது? அப்போ அந்த அடமான பீரியட் முடிஞ்ச உடனே அதில் குறிப்பிட்ட காலக்கெடு முடிஞ்ச உடனே அந்த கடன் கொடுத்தவர் அவருடைய பணத்தை கேட்டு அவர் நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம். இப்போ இது முதல்ல இந்த அடமான பத்திரம் என்பது பதிவு செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். இதில் ஒரே ஒரு விளக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் என்று சொல்கிறாங்களே, ஈக்குவிட்டபிள் மார்ட்கேஜ், அதாவது சொத்துக்களுடைய பத்திரத்தை கொடுத்து ஒரு மெமோராண்டம் மாதிரி ஏற்கனவே கொடுத்த கடனுக்கு ஈடாக இந்த பத்திரங்கள்லாம் வச்சிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மெமோராண்டம் எழுதுவாங்க. அந்த மெமோராண்டம் மட்டும் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் மெமோராண்டம் பதிவு செய்ய வேண்டியதில்லை என்று சட்டத்தில் இருக்குது. மற்ற வகையான அடமானம் எல்லாமே பதிவு செய்யணும், 100 ரூபாய் மதிப்புக்கு மேற்பட்ட கடன் தொகையை தான் பதிவு செய்யணும். இப்போ இதுலேயும் அந்த ஈக்குவிட்டபிள் மார்ட்கேஜையும் வந்து முன்னாடிலாம் பேங்க்கில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பத்திரத்தை வாங்கிட்டு மெமோராண்டம் ஆஃப் டெபாசிட், அதே ஏற்கனவே கொடுத்த கடனுக்கு தான், இப்போ கொடுக்கக்கூடிய கடனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் பதிவு செய்யணும். இப்போ ஒரு புதுசாக ஒரு கடன் கொடுக்குறீங்க அதுக்கு ஒரு மெமோராண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸோ ஈக்குவிட்டபிள் மார்ட்கேஜோ எதுனா அதுவும் கண்டிப்பாக பதிவு செய்யணும். ஏற்கனவே கொடுத்த ஒரு கடனுக்காக மெமோராண்டம் எழுதி வாங்கும்போது அது பதிவு செய்ய தேவையில்லைன்ற ஒரு விஷயம் இருந்தது. அதனால் வந்து என்ன செய்யாங்க, பேங்க்கெல்லாம் வந்து பதிவு செய்யாமலே பத்திரத்தை வாங்கின்னு கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால் அது ஈஸியில் வரல. அப்போது பல பேர் வந்து கடன் வங்கியில் வாங்கினதை மறைச்சி ஏமாற்றி சொத்தெல்லாம் மீண்டும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரிசர்வ் வங்கியுடைய உத்தரவின் பேரில் இப்போ பேங்க்லேயும் நிதி நிறுவனங்களும் அந்த டெபாசிட் மார்ட்கேஜ் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஈக்குவிட்டபிள் மார்ட்கேஜையும் இப்போ பதிவு செய்கிறாங்க. அதனால் பொதுவாக சொல்லப்போனால் எல்லா விதமான அடமானங்களும் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும், நான் சொன்ன அந்த ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸை தவிர. அடமான பத்திரம் எழுதும்போது அதில் 2 சாட்சிகள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அடமான பத்திரம் பதிவு செய்யணுன்னே நீங்கள் வச்சிங்க, நான் சொன்ன அந்த எக்ஸெப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். பொதுவாக அடமான பத்திரம் கண்டிப்பாக பதிவு செய்யணும், அதில் 2 சாட்சிகள் கண்டிப்பாக இருக்கணும். அதை பைசல் செய்யும்போது பைசல் ரசீது என்று பதிவு செய்யணும். இது எல்லாமே என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசியில் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு வந்து கடன் வாங்கினவருக்கு சூட் ஃபார் ரிடம்ஷன் என்று சொல்லக்கூடிய அடமான சொத்தை மீட்கக்கூடிய உரிமை, அதுக்காக வழங்கப்படுற உரிமை அவருக்கு இருக்குது. பணம் கடன் கொடுத்தவருக்கு அந்த அவருடைய பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழக்கு போடலாம். அப்புறம் சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் என்று ஒரு வழக்கு போடலாம். இனிமேல் அந்த அடமானம் வைத்தவருக்கு மீட்பதற்கே உரிமை இல்லை என்று சொல்லி ஃபோர்க்ளோஷர் கேட்டும் வழக்கு போடலாம். இதுக்கெல்லாம் ஒரு காலக்கெடு என்பது இருக்குது, நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், லிமிட்டேஷன் என்று சொல்லுவாங்க. இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வழக்கு போடும்போது. இப்போ ஒரு அடமான சொத்தை மீட்பதற்கு ரைட் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை அடமானத்தை மீட்பதற்கு வழக்கு போடுவதற்கு காலக்கெடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்குள் அந்த உரிமை எப்போ வருதோ அவருக்கு அந்த காலக்கெடு அந்த சொத்தை மீட்பதற்கான உரிமை எப்போ வருதோ அதுலேருந்து 30 ஆண்டுகளுக்குள் அவர் அந்த வழக்கு போடணும், சூட் ஃபார் ரிடம்ஷன். அதுபோல் இந்த அடமான பணத்தை கேட்டு கடன் கொடுத்தவர் வழக்கு போடணுன்னா அவருக்கு 12 ஆண்டுகள் அவருக்கு லிமிட்டேஷன். ஸோ கடன் கொடுத்தவர் வழக்கு போடணுன்னா 12 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டணும் அந்த பணத்தை கேட்டு. அடமானம் வைத்தவர் கடன் வாங்கினவர் அந்த சொத்தை மீட்பதற்கு வழக்கு போடணுன்னா 30 வருஷம். இது பொதுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்போ அடமானத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம், பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன்.
கொஞ்சம் போன வீடியோஸுக்கெலாம் கொஞ்சம் கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல, ஏன்னா ஒர்க்கிங் டேஸ் ஆகிடுச்சு, இப்போ கோர்ட்லாம் மீண்டும் முழுமுச்சாக நடக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது கமெண்ட்டுக்கு. நான் இன்றைக்கி மீண்டும் எல்லா கமெண்ட்டுக்கும் எடுத்து பார்த்து பதில் போடுறேன். அதே மாதிரி ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு சில மிஸ் ஆகி போகுது, அதுக்கு பதில் சொல்ல முடியல என்றவரை என்னால் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்கள். நன்றி, வணக்கம்.